IIPHS College of Safety Management வழங்கும் ஹலோ உங்களுடன். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் IIPHS College of Safety Management. புதுகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹலோ உங்களுடன். அண்ட் ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சியில நான் உங்க சுமையா. அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சென்னை, அதோட டெபியூட்டி டைரக்டர் விக்ரம் தர்மா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். அண்ட் ராஜபாண்டியன் அவர்கள் இருக்காங்க, டெக்னிக்கல் டைரக்டர். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நிறைய கோர்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் இருக்கு. பட் படிச்சு முடிச்சவங்களுக்கு ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட கிரைட்டீரியாவும் கூடவா இருக்கு. அண்ட் அந்த வகையில இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து எந்த அளவு வந்து அதர் டு கம்பேர்ட் டு அதர் கோர்சஸ் எந்த அளவு வந்து முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மேடம் வணக்கம், பிரியேட்டிவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடந்த சில வாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ திரும்ப மீண்டும் அதே ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி அப்படிங்கும்போது படித்த வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குதா அப்படிங்கிறது. எல்லாரோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட முதல் எதிர்பார்ப்பு படித்த உடனே எனக்கான வேலை வாய்ப்பு இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான், அதை எதிர்பார்த்து தான் அவங்க படிக்கிறாங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு திரும்ப மேற்கொண்டு வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணுமா, என்னோட தகுதி நான் திரும்பி வளர்த்துக்கணுமா, ஒரு 4 வருஷம் படித்த டிகிரி வேஸ்ட் ஆயிருதா, இல்லை ஒரு 3 வருஷம் படித்த டிப்ளமோ வேஸ்ட் ஆயிருதா அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது குறுகிய காலகட்டத்தில் அவங்க போகும்போது பார்த்தாங்க அப்படின்னாலுமே வந்து எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு எரிச்சல் வந்தது, எனக்கு இது படிக்க பிடிக்கல, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துட்டாங்க அப்படின்னு என்னென்ன விஷயமும் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே அவங்கள்ட்ட கேதர் பண்ண ஒரு சின்ன விஷயங்கள் இது நடக்குது அப்படின்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸ் என்ன, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இனி வந்து 3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஜாப் அப்படின்னு ஒரு வேலை கிடைக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. ஃபஸ்ட் அந்த வேலைக்கான தகுதி என்ன, எனக்கு என்ன தகுதி என்கிட்ட இருக்கணும், நான் ஒரு இடத்துல போய் சேலரி டிமாண்ட் பண்ணுறேன் இல்லை என் தகுதிக்கு அவங்களே சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டு நாளைக்கே நமக்கான வேலைகள் கிடச்சிட போகிறது கிடையாது. ஸோ எவ்வளோதோ உங்களோட திறமைகள் வாய்ந்து அதிகமாக இருக்காங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறையா வளர்த்துக்கிறாங்க, அதில் புதுசாக ஒரு கோர்ஸ் என்ன அப்படிங்கிறப்போ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதுக்கான அவேர்னஸ் நம்ம மக்கள்கிட்ட நிறையா இல்லை. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது சம்மந்தமாக என்னென்ன கேள்வி கேட்கலாம், ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படிங்கிற ஃபஸ்ட் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சேரது என்ன அப்படிங்கிறப்ப என் ஃப்ரெண்டு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா நானும் போய் சேர்ந்துடுறேன், என் ஃப்ரெண்டு ஒரு டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் நானும் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது நம்மளை பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது நம்ம கரெக்டாக செயல்படுத்திக்கிட்டு கரெக்டாக படித்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட தலைமுறையே கண்டிப்பாக அதை வந்து பாதுகாக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் படிச்சுட்டு மேலே போயிட்டார் அப்படிங்கும்போது அது தலைமுறையின்மை கீழே வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிரத்யேகமாக என்ன சொல்கிறோம், IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்தியாஸ் ஃபஸ்ட் சேஃப்டி காலேஜ். இது சேஃப்டி அப்படின்னா என்ன, நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலுமே அது இந்த தலைமுறையை நம்ம பாதுகாக்குது, அது சேஃப்டி தான். அதில் நம்ம பிரத்யேகமாக சேஃப்டி கல்வி அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம. இப்போ ஸோ இது படித்தா எங்கே வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி சம்பளம் வாங்கலாம், என்ன மாதிரி பொசிஷன்ஸ் நமக்கு இருக்குது, இது எங்கெங்கெல்லாம் இந்த ஜாப் இருக்குது, ஈஸியான வேகன்சிஸ் இருக்கா, எப்படி அதை பற்றின டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஸோ சேஃப்டி படித்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும், நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, வேலை வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே ஒரு பாசிட்டிவான. கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிகிரி அண்ட் டிப்ளமா எல்லாரோட லைக் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவு வந்து உத்வேகம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் மந்த்ல பார்த்தோம்னா 10th 12th ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து ஃபர்தராக வந்து 12th முடிச்சவங்க வந்து பிஎஸ்சி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டிப்ளமோ டிகிரி ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க லேட்டரல் என்ட்ரியில் வந்து பிஎஸ்சி செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 12th முடிச்சவங்க வந்து 3 வருஷம் படிக்கிற பிஎஸ்சியை எனி டிகிரி எனி டிப்ளமோ படிச்சுக்கலாம், சிவிலாக இருக்கலாம் இல்லை மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எனி டைப் ஆஃப் டிப்ளமோ இருக்கலாம், முடிச்சிருந்தாங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து லேட்டரல் என்ட்ரி பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு 2 வருஷம் தான். இன்கேஸ் அவங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அது பிகாமா இருக்கலாம் இல்லை பிஏஎஸ்டியா இருக்கலாம் பிஎஸ்சியா இருக்கலாம் இல்லை பிடெக்கா இருக்கலாம் இல்லை சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனி டைப் ஆஃப் டிகிரி ஆர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியர் இருக்கலாம், அது மாதிரி முடிச்சவங்க வந்து 1 இயர் பிஜி டிப்ளமோ பண்ணலாம் இல்லை என்னால் 2 வருஷம் படிக்க முடியும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எம்எஸ்சி எம்பிஏ 2 வருஷம் கோர்சஸ் இருக்கு. எம்எஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த் சேஃப்டி என்வரான்மெண்ட் எம்எஸ்சியில், எம்பிஏல வந்து என்வரான்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. ஸோ இது 2 வருஷம் கோர்சஸ், இது முடிக்கலாம்.
இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்சஸும் இருக்குது. ஓகே, சோ இன்டர்நேஷனல் கோர்சஸ் அப்படிங்க, சோ அது வந்து எல்லாருமே வந்து என்ன டிகிரி முன்னாடி படிச்சிருந்தாலும் அவங்களும் வந்து இதை எடுத்து படிக்கலாமா, இல்ல அதுக்கு ஸ்பெசிஃபைடா ஏதாவது கோர்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா? இல்ல மேடம், அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடான இதெல்லாம், அதாவது என்னன்னா அவங்க வந்து சேஃப்டி ஃபீல்டுல போகணும், அவங்க வந்து சேஃப்டி ஃபீல்டுல போய் ஏதாவது, அதாவது இது வரைக்கும் அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இமீடியட்டா வேலைக்கு போகணும், அது மாதிரி இருக்கிறவங்க வந்து தாராளமா இன்டர்நேஷனல் கோர்ஸ் படிக்கலாம். அது வந்து யூகேல உள்ள சேரிட்டி, இங்க உள்ள பிரிட்டிஷ் எம்பசி தான் அந்த கோர்சஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து 20 days கோர்ஸ் தான், அந்த கோர்சஸ் இருக்கு. இப்போ வேற இடத்துல நிபோஸ் படிக்கிறதுக்கும் நம்ம இடத்துல நிபோஸ் படிக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, வேற இடத்துல ஒன்லி தியரிட்டிக்கல் பாட்டை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம இதில் அடிஷ்னலா ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்போம். ஃபயர் டெமோவா இருக்கட்டும், இல்ல வந்து ப்ராக்டிக்கல் மாக் ட்ரில்லா இருக்கட்டும், இல்ல ஒர்க் அவுட் ஹைட் கன்ஃபைன் ஸ்பேஸ், ஸோ அது மாதிரி ப்ராக்டிக்கலா ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு சைட்டுக்கு போனாங்கன்னா, இல்ல ஒரு கம்பெனிக்கு போனாங்கன்னா அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்க போய் அங்க எப்படி வேலை பார்க்கணும், ஸோ அந்த அதை வந்து நம்ம லைவா வந்து கொடுத்துருவோம் மேடம். ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணவங்க தான், சோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் உள்ளவங்க தான், சோ அதனால ஒரு ஃபீல்டுல இருக்கத வந்து லைவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்துருவாங்க கிளாஸ்ல. சோ ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் வந்து நல்லா படிச்சு வெல் ட்ரெயின்டா உள்ளவங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்போ வந்து இன்டர்நேஷனல் சொன்னீங்க சப்ஜெக்ட், சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்டடிஸ் வந்து அவங்க சொல்லி கொடுக்கறப்போ ஃபேக்கல்டி அண்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்து எப்படி ரொம்ப வந்து படிச்சிருக்குமா, இல்ல ஃபாரின்ல இருந்து நீங்க வந்து இன்வைட் பண்ணி அந்த மாதிரி செமினார்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க? கண்டிப்பா மேடம், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ரெண்டு பேருமே வந்து ஐஏபிஎஸ்எஸ்ல படிச்சுட்டு ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் வந்து ஒரு 5 years HSC இன்ஜினியர் ஒர்க் பண்ணேன், இவரும் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ ஆல்ரெடி நம்ம காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு போனவங்களே நிறைய பேர் வந்து ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. இது இல்லாம ஸ்பெஷல் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஏவியேஷன் சேஃப்டியை வந்து ஆல்ரெடி பிரைவேட் ஏர்லைன்ஸ்ல உள்ளவங்க கரண்ட்ல இருக்கவங்க வந்து எடுப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் டாக்டர்ஸ். சோ இது மாதிரி இப்ப ஃபுட் சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள்ட்ட படிச்சுட்டு நிறைய பேர் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருக்காங்க, சோ அவங்க வந்து எடுப்பாங்க. சோ அது மாதிரி எந்தெந்த ஃபீல்டுல தேவையோ, நம்ம அலுமினிஸே நிறைய பேர் இருக்கிறாங்க, சோ அவங்க வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. சோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஃபீல்டுல இருக்கவங்க வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஈஸியா இன்ட்ராக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க வந்து ஈஸியா கேதர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சோ நிறைய விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா கோர்ஸ் மட்டுமே கிடையாது, நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தாலுமே வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் சேஃப்டி ஆபீசர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வருது, சோ அவங்களோட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த அளவு இருக்கும் சார்? அதாவது மேடம், படிச்சு முடிச்சுட்டு போகும்போதே ஒரு வேலை கிடைக்கும் போதே வந்து நான் ஒரு லேபரா போகாம அந்த கம்பெனியோட ஆபீசரா போறேன் அப்படிங்கும் போது எனக்கு அந்த மதிப்பு எப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற நீங்களே அது கண்டிப்பா யூகிக்க முடியும் அந்த விஷயத்த. ஏன்னா நான் ஒரு ஆபீசர் அப்படிங்கறது சாதாரண போஸ்டிங் கிடையாது, ஒரு யங் ஏஜ், அதாவது ஒரு 18 வயசுல 12th முடிக்கிறாரு, ஒரு 21 வயசுல ஒரு டிகிரி முடிக்கிறார் அப்படிங்கும் போது அந்த 21 வயசுல இருக்குள்ள கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை டோட்டலா இவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருது. ஓகே சார், இந்த சேஃப்டி ஆபீசர் பத்தி நம்ம பேசுவோம், ஒரு காலர் பேசலாம். வணக்கம், ஹலோ சார், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், தீபக் பேசுறேன், நாமக்கல் இருந்து. சொல்லுங்க சார். நான் இப்ப டிகிரி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல முடிச்சிருக்கேங்க. ஓகே தீபக், சொல்லுங்க தீபக். நீங்க வந்து இன்ஜினியரிங்கா இருக்கலாம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில படிக்கணும் நீங்க ரெகுலர்ல படிச்சாலும் சரி இல்ல வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாலும் சரி பிரச்சனை இல்ல நீங்க ஒன் இயர் பிஜிடி டிப்ளமோ படிக்கலாம் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு அதாவது சேஃப்டி ஃபீல்ட பொறுத்தளவு என்னன்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அதிகம் காம்படிஷன் கம்மி சோ அதனால நீங்க தாராளமா படிக்கலாம் உங்களுக்கான வேலை இப்ப அதிக
சென்னை விருகம்பாக்கம் ரெண்டு நம்பருமே கீழே போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறேன், ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கிறேன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களே, அங்கே போய் நான் தேடி பார்த்து கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. நான் வந்து சின்ன சின்ன ஒரு 10-10 சைஸ் ரூம் வச்சிருக்காங்க, நான் அங்கே போய் நான் சேஃப்டி படிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படிங்கக்கூடாது. அங்கே போனால் உங்களோட குவாலிட்டிஸ் ஏன்னா ஒரு சின்ன ஒரு நம்ம ஃபுட்டு ஒரு டீ எடுத்துக்கங்களேன், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போனால் அந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டேஸ்ட்டு அங்கே போய் விரும்பி குடிச்சிட்டு வரும்.
அதனால் 10 பேர்ட்டு நான் சொல்லுவேன் அங்கே போங்க, அது மாதிரி இடத்துல வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு. சேம் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் சேஃப்டி காலேஜ் அப்படின்னு நாங்கள் மட்டும் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க, அப்படி சொல்கிறாங்களே அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். சேஃப்டி படிச்சுட்டு நான் வேலை இல்லைன்னு சொல்கிறது வந்து எங்களுக்குமே அதை தான் அசிங்கம் தான் அது. ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களோட குவாலிட்டிஸ் என்ன, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன, அது சேஃப்டி ஆஃபீஸர் உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதை நான் எப்படி வளர்த்துக்கிறது, நான் சும்மா போகிறேன் ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சேன், உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் உங்களை பற்றி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாது. நீங்கள் டிஸ்டிங்ஷனாக கூட இருங்க, அந்த யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு இதில் இருக்கட்டும், உங்களை பற்றி எதுவும் சொல்லாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. ஏன்னா ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு 18-21 வயசு ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த ஒரு இது தான். அந்த 21 வயசில் அந்த கம்பெனி எப்படி ஏன் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேப்பபிலிட்டிஸ் அவருக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறப்போ இங்கே அதுக்கான அடிக்குவேட் ட்ரைனிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் இவர் எக்ஸ்போஸ் பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறோம் டே டு டே அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் என்ன, ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ் நம்ம ஊரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம ஊர் பசங்க நிறைய பேர் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்பல்சரி, அது மேண்டேட்டு, கம்பல்சரின்னு சொல்கிறது இல்லை. அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதேமாதிரி லேர்ன் பண்ணி லவ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கங்க. அது அது உங்களை வந்து கண்டிப்பாக எங்கே போய் உங்களை சேர்க்கணுமோ கண்டிப்பாக அந்த இடத்துல கொண்டு உங்களை ஒரு டெஸ்டினேஷன், அதான் நான் ஒரு பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே இவ்வளோ நான் சேலரி எயின் பண்ணி இவ்வளோ நான் வந்து என்னோட ஃபெசிலிட்டிஸ் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எய்ம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருந்துகிட்டே இருக்குது. அது ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அது அதுக்கான முயற்சி என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த கல்வியை உங்களை காப்பாற்றும். ஸோ டே டு டே நான் ஒரு காலேஜுக்கு வரேன், காலையில் ஒரு 10 மணிக்கு காலேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரீசன் நிறையா சொல்கிறீங்க, ஏன்னா ஒரு பஸ் டிராஃபிக் அப்படிங்கிறது, கொஞ்சம் ஏழாயிரம் வர ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது முயற்சி அப்படிங்கிறது அதில் இருந்தால் 10 நிமிஷம் கிளாஸ் கூட உங்களுக்கு மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த 10 நிமிஷம் ஏதாவது இம்பார்ட்டன் விஷயம் உங்கள் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் நீங்கள் அட்மிஷன் போடும்போது டேரெக்டாக காலேஜ் போய் விசிட் பண்ணுங்க, அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. வந்தோடனே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஃபுட்டு நல்லா இருக்கா? சேஃப்டி காலேஜில் ஃபுட்டு நல்லா இருக்கா நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபுட்டு எப்போதுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். இங்கே நான் வந்திருக்க ஒரே விஷயம் படிப்பு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பேரண்ட்ஸ் சரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி யாரும் கேட்கறது கிடையாது. ஸோ வெல் வெஸ்டாக இருக்குது, எல்லாருக்கும் ஓகே. எனக்கான குவாலிட்டிஸ் நான் இங்கே என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்றைக்கு யோசிக்கிறீங்களோ அப்போ அந்த எஜுகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெவலில் கொண்டு போய் கண்டிப்பாக. ஸோ இதுதான் திரும்ப திரும்ப நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் பேரண்டாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படிங்கும்போது, ஒன்ஸ் நேரில் காலேஜ் வரும்போது விசிட் பண்ணுங்கள், அவங்களோட டெமோக்ரௌண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்ம டிவியில் பேசிக்கிட்டே இருக்கும், நேரில் அப்படிங்கிறது ஒரு சந்திப்பு இல்லை. நிறைய பேர் ஃபோனில் கேட்குறீங்க, கண்டிப்பாக ஃபோனில் கேட்ட ஒரே விஷயத்தை நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான நம்பிக்கை அங்கே தான் நாங்கள் கொடுக்கலாம். ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், இந்த காலேஜ் எஜுகேஷன் தெரிஞ்சுக்கங்க. அப்ராட் அதாவது வெளிநாட்டில் உங்களோட சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே அவங்கள்ட்ட அந்த எஜுகேஷனை பற்றி கேட்டு பாருங்கள். நான் ஃபயர் அண்ட் சேஃப்டி எஜுகேஷன் படிக்க வைக்க போனேன், அது ரெகுலராக டிகிரி டிப்ளமோ வந்திருக்கு, இதை படிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் அவங்கள்ட்டையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குது சேஃப்டி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஊரோட அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு எதிர்பார்க்குற கண் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி போகிறது? ஒரு 21 வயசில் மேடம் நான் ஒரு நல்ல ஒரு சம்பளத்தோட போகிறார் அப்படிங்கிறப்ப நான் ஏன்னா இப்போ நான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் வேலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஜானுக்கு ஜாப் கிடைச்சது கல்ஃபில் தான், அது அங்கே உள்ள கவர்மெண்ட் கம்பெனியில். இங்கே உள்ள சர்டிஃபிகேஷன்ஸ் அங்கே வேல்யூ ஆகுமா வேலிட் ஆகுமா என்னங்கிற விஷயம் நிறைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயம் எல்லாத்துக்குமே உங்களுக்கான ஒரு இது, கரெக்டான எஜுகேஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படி, கரெக்டான காலேஜில் போய் படிச்சிங்கன்னா கரெக்டான நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான டெஸ்டினேஷன் கண்டிப்பாக ரொம்ப ஹையில் தான் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது என்னவோ அதோட 100% கூடுதலான குவாலிட்டி இருக்கும். நேரில் விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போடுங்க. ஏன்னா நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் கம்பல்ஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒருத்தர் என்கொயரி வந்தாங்க நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க நாங்களும் விரும்பல். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது விஷயத்தை பிடிச்சி வரீங்களோ உங்களுக்கு அதை ஈஸி தானாகவே லேர்ன் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்துக்காக. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம், பட் அதை தவிர்த்து வேற என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கு இருக்கா, இல்லை அதுக்கு மேலே ஹையர் பொசிஷன்ஸ்? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு. அதாவது இவங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸர் அப்படின்னாலே ஒரு உயர்ந்த அதிகாரி, ஆஃபீஸர் அப்படின்னா அதிகாரியான்னு சொல்லலாம். ஸோ ஒரு உயர்ந்த பதவியில் போகும்போது போக போக அவருக்கு வேறு என்ன ஒரு அதிகமான பதவி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க, நல்ல ஒரு கேள்வி. அதாவது அந்த கம்பெனியோட ஒரு தேவை இருக்குது, எனக்கு என் கம்பெனிக்கு சேஃப்டி இன்ஜினியர் தேவை அப்படிம்பாங்க, இல்லை என் கம்பெனிக்கு சேஃப்டி அட்வைசர் தேவை, சேஃப்டி ஆஃபீஸர் இல்லை ஹெச்எஸ்சி ஆஃபீஸர். அதாவது இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இவங்களுக்கான பதவி அப்படிங்கிறது ரொம்ப ஹையில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு டீச்சர் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான பர்சன் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க அந்த கம்பெனியில் போய் அட்வைஸ் பண்ணி அங்குள்ள ஒர்க்கர் எம்ப்ளாயிஸ், அதாவது அங்கே வேலை பார்க்குற ஆள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கி நான் சேஃபாக எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவர் மேக்ஸிமம் என்ன பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப இவங்க ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத விட்டுருவாங்க, இவங்க தனக்கான வச்சுருவாங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் டியூட்டி நெக்ஸ்ட், நீங்கள் வேலையை கூட அப்புறம் பார், ஆனால் உன்னே நீ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும்.
இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா டே டு டே அவர் சொல்லிட்டே இருப்பார். ஒரு காலையில் இவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இவர் ஏதாவது மேக்ஸிமம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் என்னோட சைட்ல வந்து நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்குது அப்படின்னா எழுந்து வெளில போயிட்டு வரேன். நான் அதுக்கு வரை என்ன யாரும் வந்து என்ன கொஸ்டின் ரேஸ் பண்றதோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு இதுவரை நடந்தது கிடையாது. ஸோ டே டு டே காலில் ஒரு 10 நிமிஷம் போய் என்னோட சைட் எப்படி இருக்கு அப்படின்னு விசிட் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோன் பை ஃபோன் மூலமாக கூட நான் கேட்டுக்குவேன் என்ன கரெக்டாக இருக்குதா இல்லையா கேஸ் ஆஃப். ஏன்னா ஒரு ஆபத்து அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிற விஷயம் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, நம்ம எதிர்பார்த்து நிற்கிறது கிடையாது ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம். பட் அது இவங்க ஃபோர்காஸ்ட் திங் அதை முன்கூட்டி நடக்க இருக்கிறத முன்கூட்டி யோசிச்சு அப்போ இந்த இடத்துல பிரச்சனை வரும், இந்த பேர் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட எபிலிட்டிஸ் உள்ளது இருக்குது, அவங்களுக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு இது மாதிரி இண்டக்ஷன் கொடுக்கணும், இன்னைக்கு காலையில் இது மாதிரி டூல் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு சேஃபாக போகலாம், ஏன்னா அவங்கள நம்பி எத்தனை பேர் இங்கே இருக்கலாம் இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அப்போ ஒரு குட் கான்செப்ட் அப்படிங்கும்போது இவங்களுக்கான எண்ணம் எப்போதும் நல்லதாகவே இருக்கும், எனக்கும் அடிபடக்கூடாது நானும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன யாருக்குமே அடிபடக்கூடாது, அந்த கம்பெனிஸில் உள்ள மேனாக இருக்கட்டும் அவங்களோட மெட்டீரியலாக இருக்கட்டும் எதுவுமே லாஸ் ஆகக்கூடாது, அது ஜீரோ ஹார்ம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி வச்சிருப்பாங்க, யாருமே வந்து பாதிக்கப்படக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இவங்களோட கான்செப்ட். பேசிக் அந்த மென்டாலி அப்படிங்கிறது ஒரு குட் ஹியூமன் பீங் அப்படிங்கிறது சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனியோட காட் ஃபாதர் மாதிரி. ஸோ இவங்க எப்போதுமே உங்களோட திங்கிங் என்ன இருக்கும் அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் நீங்கள் சேஃபாக வந்துட்டாங்களா சேஃபாக வீட்டுக்கு போட்டு, யாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி அவங்களோட வேர்க்கை சேஃபாக பார்த்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போட்டோம். ஆனால் சேஃப்டி ஆஃபீஸர் இவர் இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனி டோட்டலாக கண்ட்ரோல் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபுல் கண்ட்ரோல்டு எல்லாமே இவர் தான், இவர் கையில தான் இருக்கு, இவர் கையில தான். ஸோ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்றதை இதை படிக்கும் போதுல பார்த்தீங்கன்னா மக்கள் சில பேருக்கு வந்து புதுசா இருக்கு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோ சில பேர் பயந்துட்டு இந்த கோர்ஸ் எடுக்கணுமான்றதை யோசிப்பாங்க. ஸோ மக்களிடையே என்ன மாதிரியான அவேர்னஸ் வந்து இருக்கு? அதாவது மேடம் கம்பேரிங் ஒரு லாஸ்ட் அதாவது 2010 காலேஜ் யூனிவர்சிட்டி அப்ரோட ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ கம்பேரிங் அந்த ஃபர்ஸ்ட் டைமோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து அதாவது படிப்பில் எது உயர்ந்தது, ஒரு படிப்பு வந்து உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, ஸோ நம்ம அது மாதிரி டிபேட்டுக்கு வந்து போகலாம். அதாவது என்னன்னா வேற கோர்ஸுக்கும் சேஃப்டிக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா வேற எது படித்தாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு மட்டும் தான் போக முடியும், அது வந்து எந்த கோர்ஸாகவே இருக்கட்டும். ஸோ அந்த பர்டிகுலர் செக்டார் தான் போக முடியும். இன்னொன்று வந்து காம்படிஷன் அதிகம். பட் சேஃப்டின்னு அவங்க படிச்சுட்டாங்கன்னா ஏ டு சைட் எல்லா செக்டாருக்குமே போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் செக்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை ரிசர்வ் பேங்காக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எனி டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ஷாப்பிங் மாலாக இருக்கலாம். இப்போ வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்னன்னா இது காம்படிஷன் கம்மி. ஏன்னா ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வரவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 பேர் தான் வருவாங்க ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்லேருந்து படிக்கும்போது. ஸோ அதனால் இவங்களுக்கான ஒரு காம்படிஷனே கிடையாது. ஒரு 100 பேர் வேகன்சி வருதுன்னு அப்ளை பண்ணதே ஒரு 50 பேர் தான் அப்ளை பண்றாங்க. சோ அது மாதிரி இருக்கும்போது வேலைவாய்ப்பை பத்தி பயப்படாம படிக்கலாம் அவங்க. ஓகே, சோ வேலைவாய்ப்பை பத்தி பயப்படாம படிக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு காலர் இருக்காங்க பாத்தியா ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். நாங்க அருப்புக்கோட்டையிலும் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல எனக்கு ஒரு டவுட் என்ன சார், சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், சத்தமா தெளிவா பேசுங்க சார். ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ். ஓகே ஓகே. லாஜிஸ்டிக்ஸ்ல அஸ்மா போர்ஷன் ஓட்டலாமா இல்ல ஏஜ் கால் இருக்கு? அதாவது சார் நீங்க வந்து எனி டைப் அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு, நீங்க ஆர்ட்ஸ்ல எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல இன்ஜினியரிங்ல எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, தாராளமா நீங்க 1 இயர் பிஜி டிப்ளமோ பண்ணலாம். இன்கேஸ் தேவைப்பட்டா நீங்க வந்து 2 வருஷம் எம்எஸ்சி எம்பிஏ கூட நீங்க பண்ணிக்கலாம் சார். பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஓகே ஃபைன், ஓகே, தாராளமா பண்ணலாம் சார். ஆல்ரெடி எம்இ முடிச்சவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க சார். எம்இ வந்து வேற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க, அதாவது வேற செக்டர்ல வந்து ஒர்க் பண்ணவங்க, இல்ல வந்து எம்பிஏ படிச்சவங்க வந்து நம்மள்ட்ட 1 இயர் பிஜி டிப்ளமோ பண்ணிருக்காங்க, ஈவன் பண்ணிட்டு இருக்காங்க சார். சோ தாராளமா நீங்க பண்ணலாம். அதாவது சார் சேஃப்டியை பொறுத்தளவு